உங்களோட இதை பத்தி ரிபீட்டா நல்ல திரைப்படத்தை எடுக்கும் போதெல்லாம் தட்டி கொடுக்கிற வேலையை அவங்க செய்யறாங்க, அதை தொடர்ந்து நானும் என் வேலையை நான் செய்வேன் நான் வந்து இங்க உறுதிமொழி எடுக்கிறேன். தேங்க்யூ. மைனாவிலும் சரி கும்கியிலும் சரி இவங்க தட்டி கொடுத்ததுதான் கயல். கயல் ஹானஸ்டா நம்ம ஒர்க் பண்றப்ப அதுக்கான பலன் அவங்க கொடுக்குறாங்கன்றப்போ அடுத்த படமும் அதே மாதிரி தான் இவங்க தட்டி கொடுக்கிற வரைக்கும் என்னோட திரைப்படங்கள் இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நான் சந்திரன். இனி கயல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கயல் படத்தோட ஹீரோவாக டெபியூ ஆயிருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு எல்லா இடத்துலையும். இப்போ ஏவிஎம் ராஜேஸ்வரிக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு தேட்டர் போய் பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக தேட்டரில் வந்து படம் பாருங்கள். டால்பி அட்மாஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதோட ஒரு பெட்டர் டெபியூ எனக்கு கிடச்சிருக்காதுன்னு கண்டிப்பாக நான் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம்னு ஒரு குட்டியான வேர்டாக தெரியுது இப்போ எனக்கு. அவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கு இப்போது. தேங்க்யூ. ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய மைனா கும்கிக்கு பிறகு இந்த கயல் திரைப்படம் ஒரு ஒரு ஆழமான ஒரு காதல் கதை, அழகிய பாடலோடு பின்னணி இசையோடு. நான் 80களில் எப்படி ரசித்த சின்ன தம்பி, குழக்கவாசல், அபூர்வ சகோதரர்கள், வருஷம் 16, இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் அது இப்போது இன்றைக்கி அப்டேஷனில் ஏன் அதை தொடாமல் இருக்காங்கன்றப்போ, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் தொடக்கூடாதுன்னு நம்ம தொட்டு பார்க்குறப்போ, இன்றைக்கி ஆடியன்ஸ் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் இது கொடுத்துருக்காங்க, ஆத்மார்த்தமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். நான் நடிகர் யோகி தேவராஜ் பேசுகிறேன். 2009 அமீர் ஹீரோவாக நடித்த யோகி படத்தில் சின்ன வயது அமீருக்கு அப்பாவான அறிமுகமான, தொடர்ந்து அழகர் சாமியின் குதிரை, நீர்ப்பறவை, முத்துக்கு முத்தாக, ஒரு நடிகையின் வாக்கு மூலம் உள்பட ஏராளமான படங்களில் நடித்தேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ் நன்னாளில் ரிலீஸ் ஆகிருக்கிற கயல் எனக்கு 34வது படம். என்னை நம்பி இவ்வளவு பெரிய கேரக்டர் கொடுத்த பிரபு சாலமனுக்கு நான் நன்றி கடன்பட்டவனாக இருக்கேன். இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூ கிடைச்சிட்ருக்கு. நடிகர் நடிகைகளும் இயக்குநர்களும் என்னுடைய உறவினர்களும் வெளியூர்லேருந்தும் உள்ளூர்லேருந்தும் என் நடிப்பை பாராட்டி நிறைய வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க, ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க. தியேட்டர் விசிட்டு வந்தோம். எல்லாரும் மக்கள் வந்துட்டு கொண்டாடுறாங்க. நல்ல படத்தை எப்பவுமே மக்கள் வந்துட்டு ரசிப்பாங்கன்றதுக்கு கயல் வெற்றி ஒரு சாட்சி. தொடர்ந்து நீங்கள் வந்து தியேட்டரில் படம் பார்த்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம்.